ஹாய் ஹலோ வெல்கம் டு மாமி ஸ்மைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் பெரண்டையை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கோங்க எண்ணெய் விடாமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க நல்லா ஜீர்ணமாகும் பசியும் சீக்கிரமாக எடுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் இப்போ மொத்தமாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் வணக்கி நல்லா ஈரப்பதமெல்லாம் போய் ட்ரை ஆகிருச்சு இப்போ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்தி நல்லா வதக்க ஆரம்பிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வரணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு கலர் மாறுக்கு பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு கரிஞ்சிடக்கூடாது பார்த்து மெதுவாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அப்போ தான் அதில் இருக்கிற துவர்க்கிற வாசு சட்னியில் வராது இல்லைனா சாப்பிட முடியாது நல்லா வதங்கலைன்னா நல்லா வதக்கிக்கோங்க கலரை நல்லா வதங்கியதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதும் அதே பேனை திருப்பி ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் திருப்பியும் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னீரை அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கூடாது கரைஞ்சிட்டா சட்னியோட ஃப்ளேவரே போயிடும் நல்லா பொன்னிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பிரண்டை எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பும் போட்டிருக்கேன் சட்னி உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா பொன்னிரமாக வதங்கிடுச்சி அதையும் எடுத்து பிரண்டை வச்சிருக்க பவுலே வச்சுக்கலாம் திருப்பியும் பேன் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பல் பூண்டை நல்லா பொடியாக அறுத்து சேர்த்திக்கோங்க பூண்டு நல்லா வதங்கி பொன்னுரிமாக பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க அதில் கொஞ்சம் கருவேப்பில இலைகளும் நாலு வரமிளகாயும் சேர்த்திக்கோங்க அது வதக்கி வதங்கியதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதாவது நூறு கிராம் எடுத்துருக்காங்க இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தை வெங்காயம் வதங்கட்டும் அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம் நல்லா வெங்காயம் கொன்னீரமாக வதங்கிடுச்சு அதில் ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக சேர்த்திக்கலாம் அது நல்லா பச்சை வசப்பொருள் அளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான பரண்டை சட்னிங்க அவ்வளோதான் தக்காளி நல்லா வதங்கியதும் நாம் வறுத்து வச்சுருக்கேன் பெரண்டை பருப்பு உளுந்த பருப்பு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க ரொம்ப சிம்பிளான சட்னிங்க ஈஸியாக செய்யலாம் சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறியதும் மிக்சியில் மாற்றிக்கோங்க சூளோடு சேர்த்திக்காதீங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான பிரண்டை சட்னி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் டு மா மீஸ்மைல் தேங்க்யூ